வெல்கம் டு அவர் சேனல் மை ஸ்டாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மரங்களும் அதோட மருத்துவ குணத்தை பற்றியிருந்தாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம முதல்ல வேம்பு மரத்தோட பயன்களும் மருத்துவ குணத்தையும் பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்தது தூங்கு மூஞ்சி மரத்தோட பயன்களை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புங்கன் மரத்தோட பையன்களும் அதோட மருத்துவ குணத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் என்ன வெளியில் அவுட்டோரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்களோட தோட்டந்தாங்க தோட்டத்தில் அடியில் தான் நான் நின்று பேசிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் என்னோடய வாழை பையன் வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருடானா கேட்க மாட்டேங்கிறேன் மரத்தில் ஏறி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்க மரம் பொதுவா பொதுவாக அதோடய இலைகள் காய் பூ எல்லாமே மருத்துவ குணத்தை கொண்டு இருக்குதுங்க புங்க மரத்தை பொதுவாக நிறைய வீடுகளில் வீடுகளுக்கு முன்னாடி அந்த மரத்தை வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அது வந்து நிறைய அடர்ந்த பசுமை நிறத்தை கொண்டதுங்க அது மட்டும் இல்லாமல் அதோட புற உதா கதிர்களை வச்சு பசுமை நிறத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நச்சு கிருமிகளை அதை அகற்றி நம்மளுக்கு ஒரு தூய்மையான காற்று கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்புகளை மண் அரிப்பு மழை பெஞ்சால் மண் அரிப்புலாம் நிறைய வருதுங்க வேர்கால்கள்லாம் தெரியுற மாதிரி நிறைய மரங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டுருக்கு அது மாதிரி இந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழியக்கூடியதும் இல்லை அது போல் மண் மண் அரிப்பை வந்து தடுக்கக்கூடிய மரம் நம்மளுக்கு நிலத்தடி நீரை சேகரித்து கொடுக்கறதுக்கு உண்டான மரமாகவும் இந்த புங்க மரம் இருக்குதுங்க அதனால தான் நிறைய பேர் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இந்த புங்க மரத்தை நடவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் அதிக அளவு தரக்கூடிய மூங்கில் மரம் அந்த மூங்கில் மரத்துக்கு அடுத்தபடியாக இந்த புங்க மரம் தாங்க இருக்குது அது இல்லாமல் பிரதான சாலை ஓரங்களில் இந்த புரங் புங்க மரத்தை நடவு செய்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நிழலுக்காகவும் மண் அரிப்பை தடுக்கிறதுக்காகவும் இந்த புங்கமரம் உதவியாக இருக்கிறதுனால சாலை ஓரங்களில் நிறைய இடத்துல இந்த மரங்களில் நடவு செஞ்சுட்டு வராங்க இந்த புங்க மரத்தோட இலைகள் நம்மளோட தோலுக்கு ஒரு பளபளப்பான தன்மையை கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை நம்ம அரைச்சு அம்மை கொப்பளம் அப்புறம் அக்கி புண் இது மாதிரி இடத்து கா இடப்பட்ட காயங்களுக்கு மேலே தடவிட்டு வந்தோன்னா கூடிய சு சீக்கிரமாக குணமடையுதுங்க பொங்க மரத்தோட இலைய அரைச்சி அதோட சாறு எடுத்து குடிக்கும் போது அஜீர்ண கோளாறு இருந்ததுன்னா அஜீரண கோளாறு பிரச்சனை தீருதுங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு இது மாதிரி பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதா இந்த புங்கமரத்தோட இலைகள் இருக்குதுங்க புங்கமரத்தோட இலைய நல்லா பொடியாக்கி அதை விளக்கண்ணைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காயங்கள்ல அதுக்கு மேல தடவிட்டு வந்தோம்னா ரொம்ப பட இருந்த புண்களும் சீக்கிரமாக ஆறிட்டு வருதுங்க புங்க இலைக்கு இன்னும் ஒரு பிரமாதமான மருத்துவ குணம் இருக்குங்க அந்த மருத்துவ குணம் என்னென்னா நிறைய பேருக்கு அல்சர் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க அந்த அல்சர் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதும் இந்த புங்கமரம் தாங்க ஒரு இந்த புங்க மரத்தோட இலையை பொடி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அறுபது மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சு அந்த அறுபது மில்லி வந்து முப்பது மில்லியாக குறைஞ்ச பிறகு அதை நீங்கள் வந்து பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்பூன் சீக்கிரமாக வந்து நான் குணமடைகிறத நம்ம பார்க்கலாம் புங்க மரத்தோட காய் பூ வேர் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குங்க புங்க மரத்தோட காய்களை நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு கட்டி கட்டிவிடுவாங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு அந்த கா எந்த ஒரு விஷப்பூச்சி எந்த ஒரு வி விஷ காற்று இதெல்லாம் எதுவும் அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த புங்கம் மரத்தோட காய்களை குழந்தைங்களுக்கு அரணாக்கயிறில் சேர்த்து கட்டி கட்டிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் புங்கம் மரத்தோட பூவை மஞ்சள் போட்டு தேநீராக்கி நம்ம ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட வயிற்று பிரச்சனையை தீருதுங்க வயிற்று பிரச்சனையை தீர்க்கறது இல்லாமல் ஈரல் வீக்கம் பசியின்மை மூலப்பிரச்சனை இது மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம இந்த புங்க மரத்தோட இலைகளை வச்சு போக்கிக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க இந்த மரத்தோட பூவை வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு நம் மருத்துவ குணத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அடைஞ்சிக்கலாங்க சி வரைக்கும் இந்த வாழை பையன் என்னை வீடியோ எடுக்க விட மாட்டான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த தகவலை போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் சொன்னதை வச்சு உங்களால் என்ன புங்கமரத்தோட இலைகள் பூகள் பட்டைகள் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க இவன் தொல்லை இன்றைக்கி தாங்க அதனால் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மைத்தூர் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இந்த பையன் இந்த பையனை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட வீடியோ போச்சு என்னோட வீடியோ போச்சு கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

வெல்கம் டு அவர் சேனல் மை டு ஸ்டாக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா